உலக சாதனை செஞ்ச அஜாஸ் பட்டேல் நியூசிலாந்து ஸ்குவாட்ல இல்லாதது எல்லோருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. நியூசிலாந்து டீம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்து ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளையாடினாங்க. இதுல மும்பை டெஸ்ட் மேட்ச்ல ஒரே இன்னிங்ஸ்ல அஜாஸ் பட்டேல் 10 விக்கெட்ஸ் எடுத்தார். ஜிம் லேக்கர் அனில் கும்ப்ளேவுக்கு அப்புறம் ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸ் எடுத்தவர்ன்ற பெருமை அஜாஸ் பட்டேலுக்கு கிடைச்சது. அஜாஸ் பட்டேலுக்கு உலகத்துடைய முன்னணி கிரிக்கெட் பிளேயர்ஸ் பல பேர் வாழ்த்திருந்தாங்க. அஸ்வின் கூட தன்னோட ஜெர்சியில இந்தியன் பிளேயர்ஸோட கையெழுத்தை விட்டு அதை பரிசா அஜாஸ் பட்டேல் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம அஜாஸ் பட்டேலுக்கு ட்விட்டர்ல ப்ளூ டிக் வாங்கி கொடுத்தாரு அஸ்வின். இப்படி இருக்க நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்க பங்களாதேஷ் டீம். அங்க ரெண்டு மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரிஸ்ல விளையாடுறாங்க. இதுக்காக நியூசிலாந்து டீம் அறிவிக்கப்பட்டுச்சு. இதுல யாருமே எதிர்பார்க்காத விதமா நியூசிலாந்து டீம்ல அஜாஸ் பட்டேல் சேர்க்கப்படல. இதனால ரசிகர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. இப்ப நியூசிலாந்து டீமும் நிறவெறியோட அஜாஸ் பட்டேலை நீக்கியதா குற்றம் சுமத்துறாங்க. இருந்தாலும் இதை பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு ஹெட் கோச்சான கேரி ஸ்டெட். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூழலுக்கு தகுந்த பிளேயர்ஸை மட்டுமே செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியும் டீம்ல இடம் கிடைக்காத அஜாஸ் பட்டேலுக்காக நான் வருந்துறேன். கேன் வில்லியம்சன் காயம் காரணமாக பங்களாதேஷ் டோர்னமெண்ட்ல விளையாட மாட்டாரு. இதனால டீமோடைய கேப்டனா டாம் லாத்தம் இருப்பாரு. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்ல விளையாடாம இருந்த ட்ரெண்ட் போல்ட் இப்ப டீமுக்கு திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு கேரி ஸ்டெட். பங்களாதேஷ்க்கு எதிரான ரெண்டு மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூசிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட பாத்திரலாம். டாம் லாத்தம் கேப்டனா இருப்பாரு. இவரு கூட டெவான் கான்வே, வில் யங், ராஸ் டெய்லர், ஹென்றி நிக்கோல்ஸ், டேரில் மிச்சல், டாம் பிளண்டல், ரச்சின் ரவீந்திரா, கெயில் ஜேமிசன், டிம் சவுதி, நெயில் வாக்னர், மேட் ஹென்றி மற்றும் ட்ரெண்ட் போல்ட் இருப்பாங்க. இந்த நியூசிலாந்து ஸ்குவாட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? யாரை மிஸ் பண்ணிட்டாங்க, யாரை சேர்த்துருக்கலாம்? அஜாஸ் பட்டேல் மிஸ் ஆனதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.